வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலேக் சினிமாஸ் இந்த வீடியோவில் இன்னைக்கான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் லோகேஷ் கனகராஜோடைய இயக்கத்தில் தளபதி விஜய் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற லியோ ஸோ இன்றைக்கி இந்த லியோ படத்தை பற்றி லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் வந்திருக்கு ஒரு புது ஆக்டர் இப்போ இந்த லியோ படத்தில் ஜாயின் பண்ணியிருக்காரு ஒரு மலையாளம் ஆக்டர் அவர் வேறு யாரும் கிடையாது ஆக்டர் ஜோஜு ஜார்ஜ் தான் ஸோ ஜோஜூ ஜார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ரெண்டு படங்கள் தான் இது வரைக்கும் பண்ணியிருக்காரு ஒன்று வந்து கார்த்திக் சுப்ராஜ் எடுத்த ஜெகமே தந்திரம் அந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணாரு கண்டிப்பாக அந்த படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஜெகமேதந்திரமுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பஃபூன் படத்தில் வந்து நடிச்சிருந்தாரு ஆக்சுவலாக கார்த்திக் சுப்ராஜோட மகான் அந்த படத்திலுமே வந்து ஜோஜோ ஜார்ஜ் வந்து நடிக்க வேண்டியது எந்த கேரக்டரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபி சிம்மா நடிச்சிருந்த சத்யவான் அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு ஃபர்ஸ்ட்டு சாய்ஸ் வந்து நம்ம ஜோஜோ ஜார்ஜ் தான் பட் அந்த டைமில் டேட் க்ளாஷ்னால் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் இந்த படத்தில் நடிக்க முடியாமல் போயிடுச்சு இப்போது இந்த லியோ படத்தில் ஜோஜோ ஜார்ஜ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு ஸோ ஜோஜோ ஜார்ஜ் வந்து ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மர் இப்போ ரீசெண்ட்டாக அவர் நடித்து ரிலீஸ் ஆன இரட்டா அந்த படத்தில் அவருடைய பெர்ஃபாமன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும் அந்த படம்னு இல்லை அவர் நடித்த எல்லா படங்களிலுமே அவருடைய பர்ஃபாமன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அந்த வகையில் இந்த லியோ படத்தில் என்ன மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை லோகேஷ் கனகராஜ் அவருக்கு கொடுக்க போறார் அப்படிங்கிறது தெரியல நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ ஏற்கனவே இந்த லியோ படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜோஜோ ஜார்ஜை தாண்டி ஏற்கனவே ரெண்டு மலையாளம் ஆக்டர்ஸ் இந்த படத்தில் இருக்காங்க ஒன்று வந்து மேத்யூ தாமஸ் இன்னொன்று வந்து பாபு ஆண்டனி ஸோ இப்போ மூணாவதாக ஜோஜோ ஜார்ஜுமே இந்த படத்தில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு அண்ட் இதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் எடுத்த விக்ரம் அந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில் செம்பன் வினோத் காளிதாஸ் ஜெயராம் அப்படின்னு சொல்லி சில மலையாள மேக்டர்ஸை வந்து லோகேஷ் கனகராஜ் கேஷ் பண்ணியிருப்பாரு அதுக்கு முன்னாடி தளபதி விஜய் வச்சு அவர் எடுத்த மாஸ்டர் அந்த படத்தில் அர்ஜுன் தாஸ் ப்ளே பண்ண அந்த கேரக்டருக்கு ஃபர்ஸ்ட்டு சாய்ஸ் வந்து மலையாள மேக்டர் ஆண்டனி வர்கீஸ் அவர் பட் அவரால் அந்த டைம் இந்த படத்தில் வந்து நடிக்க முடியல அதுக்கப்புறமா தான் அர்ஜுன் தாஸ் வந்து இந்த மாஸ்டர் படத்துக்குள்ளே வந்தார் ஸோ இந்த லியோ படத்தில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மேத்யூ தாமஸ் பாபு ஆண்டனி இவங்கெல்லாம் வந்து காஷ்மீர் ஷெட்யூல்லே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க பட் ஜோஜோ ஜார்ஜ் வந்து இப்போ இந்த சென்னை செட்யூ ஷெடியூல தான் வந்து ஜாயின் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு ஆக்டர் ஜெயம் ரவியோடைய பிக் பட்ஜெட் பேன் இந்தியன் மூவியான ஜே ஆர் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஜீனி அப்படிங்கிற மாதிரி டைட்டில் வச்சிருக்காங்கன்னு முன்னாடியே நியூஸ் வந்துருந்துச்சு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை வேல்ஸ் தான் தயாரிக்கிறாங்க இந்த படம் வந்து ஒரு ஃபேண்டசி மூவியாக இருக்க போது இந்த ப்ராஜெக்டை பற்றி இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக நம்ம ஜெயம் ரவி வந்து கம்ப்ளீட்டாக வெயிட் லாஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு ஒரு சாதாரண வெயிட் லாஸ்லாம் கிடையாது பயங்கர இன்டென்ஸான வெயிட் லாஸ் ட்ரைனிங் இருக்க போது ஸோ அவருடைய ட்ரைனிங் டயட் பிளான்ஸ் எல்லாமே வந்து அடுத்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு அப்படி என்ன கேரக்டர் இந்த படத்தில் ஜெயம் ரவி ப்ளே பண்ண போறாருன்னு தெரியல ஏன்னா பயங்கரமாக வெயிட் லாஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜீனி அப்படிங்கிற மாதிரி டைட்டில் வச்சிருக்காங்க ஒருவேளை படத்தில் ஜீனியா நம்ம ஜெயம் ரவி தான் நடிக்கிறாரா இல்லை வேற கேரக்டர் ப்ளே பண்ணுறாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ ஜெயம் ரவி நடிச்சிட்டு நடிச்சிட்ருக்கிற சைரன் இந்த சைரன் படத்தை பற்றி நேத்தி போட்டிருந்த அப்டேட் வீடியோலேயே நம்ம ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தோம் ஸோ நேத்தி பார்த்தீங்கன்னா இந்த சைரன் படத்தோடைய ஒரு மேரேஜ் சாங் ஷூட் வந்து காரைக்காலில் நடந்திருக்கு அந்த ஷூட் வந்து நேத்தியே கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு இன்னும் இந்த சைரன் படத்தோடைய மொத்த ஷூட்டிங்கும் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னும் ஏழு நாள் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷூட் இருக்குது ஸோ அந்த ஷூட் வந்து பொன்னியின் செல்வன் பார்ட் டூ ப்ரொமோஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு ஸோ அந்த ஷெடியூலில் வந்து பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி கலந்துப்பார் ஒரு புது லுக்கில் கலந்துப்பார் அப்படின்னு சொல்லப்படுது நாளைக்கு ஏப்ரல் பதினாலாம் தேதி ஆக்டர் சந்தானமோடைய ஒரு படம் ஒரு ஹாரர் காமெடி மூவியோடைய டைட்டில் டீசர் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் ஆக போகுது நாளைக்கு தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அந்த ப்ராஜெக்ட் வந்து வேறு எதுவும் கிடையாது தில்லுக்கு துட்டு பார்ட் த்ரீ அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பிரேம் ஆனந்த் அவர் தான் வந்து டைரக்ட் பண்றாரு ஸோ தில்லுக்கு துட்டு சீரீஸில் பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு படமுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிருந்தது அந்த வகையில் இப்போ பார்ட் த்ரீ டீமே வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு அபிஷியலா இந்த படத்தை வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க அடுத்து நம்ம பார்க்க போற ரெண்டு அப்டேட்ஸுமே ஹாரர் காமெடி படங்களோட அப்டேட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா டேரக்டர் சுந்தர்சி இப்ப அவர் எடுத்துட்டு இருக்கிற அரண்மனை பார்ட் போர் இந்த படத்தோடைய ஷூட்டிங் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஃபஸ்ட் இந்த படத்தில் விஜய் சேதுபதி அவர் நடிக்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறமா அவருடைய கேரக்டரில் சுந்தர்சி நானே நடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி அவரே இந்த படத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்காரு ஸோ ஃபஸ்ட்டு ஷெட்யூல் முடிச்சிட்டாங்க செகண்ட் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு செகண்ட் ஷெட்யூல் இன்றைக்கி கொச்சினில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த செகண்ட் ஷெட்யூலில் சுந்தர்சி ராஷி கண்ணா தமன்னா இவங்க மூணு பேருமே இருக்காங்க ஸோ அரண்மனை பார்ட் ஃபோர் படத்தை பற்றி ஒரு அப்டேட் பார்த்தாச்சு அப்போ அடுத்து காஞ்சனா ஃபோர் பற்றி கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும் என்ன ப்ரோ சொல்றீங்க காஞ்சனா பார்ட் ஃபோர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமா காஞ்சனா பார்ட் த்ரீ முனி ஃபோர் காஞ்சனா த்ரீ வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரிலீஸ் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் முனி சீரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரேக் விட்டுருந்தார் ராகவா லாரன்ஸ் ஏன்னா இப்போ அவர் நிறைய படங்கள் நடிச்சுட்டு இருக்காரு இப்போ நாளைக்கே பார்த்தீங்கன்னா அவர் நடிச்சிருக்கிற ருத்ரன் படம் வந்து தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது அதை தாண்டி வந்து சந்திரமுகி டூ ஜிகிர்தண்டா டூ இப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிஸியாக இருக்காரு இப்போ இந்த ருத்ரன் படத்தோடைய இன்டர்வியூவில் ராகவாலாரன்ஸ் வந்து அவருடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸை பற்றி சொல்லும்போது காஞ்சனா ஃபோர் முனி ஃபைவ் வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டுருக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக ஃபியூச்சரில் காஞ்சனா ஃபோர் வரப்போது எல்லாரும் தயாராக இருங்க டேரக்டர் பிரசாந்த் நீலோடைய இயக்கத்தில் ஆக்டர் பிரபாஸ் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற சலார் இந்த சலார் படம் இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த படத்துக்குமே நல்ல ஒரு ஹைப் அப்படிங்கிறது இருக்குது இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த படத்தை பற்றி கிடச்சிருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலார் படத்தோடைய டீசர் கட் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருக்கு இந்த டீசர் கட் எப்போது ரிலீஸ் ஆகலாம் எப்போது ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா இப்போ ஜூன் மாதம் பிரபாஸ் நடிச்சிருக்கிற ஆதிபுருஷ் அந்த படம் வந்து தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போது ஸோ ஒன்று அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த சலார் டீசர் கட் வந்து ரிலீஸ் ஆகலாம் அப்படி இல்லைனா அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே ரொம்ப நாள் இல்லை அந்த படம் ரிலீஸ் ஆகி இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சலார் டீசர் கட் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த சலார் படத்தோடைய டீசர் கட் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்திருக்கு அப்படின்னு நியூஸ் வந்துட்டு இருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி பிரசாந்த் நீல் எடுத்த கேஜிஎஃப் சாப்டர் டூ அந்த படத்தோடைய டீசராக இருக்கட்டும் ட்ரெயிலர் கட்டாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு ஸோ அதே மாதிரி இந்த சலார் படத்துடைய டீசர் கட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் அண்ட் இந்த சலார் படத்துக்கு அப்புறமா மறுபடியும் டைரக்டர் பிரசாந்த் நேல் ஆக்டர் பிரபாஸ் இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் இன்னொரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண போறாங்க ஆக்சுவலாக இந்த நியூஸ் வந்து பழைய நியூஸ் தான் புதுசு கிடையாது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு நியூஸ் அது இந்த நியூஸை இப்போது ப்ரொடியூசர் டில்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸோ டில்ராஜு தான் அந்த ப்ராஜெக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு அந்த படம் மறுபடியும் பிரசாந்த் நில் பிரபாஸ் இணையிற அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மித்தாலாஜிக்கல் மூவி அப்படின்னு சொல்லப்படுது அந்த படத்துக்கு கூட வந்து ராவணம் அப்படிங்கிறதான் டைட்டில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சலார் படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா பிரசாந்த் நில் அடுத்து எடுக்க போகிற ப்ராஜெக்ட் வந்து ஜூனியர் என்டிஆர் வச்சு என்டிஆர் தேர்ட்டி ஒன் அந்த ப்ராஜெக்ட் தான் அந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் மறுபடியும் பிரசாந்த் நீல் பிரபாஸ் இணையிற இந்த மித்தலாஜிக்கல் சப்ஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டில்ராஜ் வந்து சொல்லிருக்காரு அண்ட் இந்த ப்ராஜெக்டோடைய பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு சினிமாலேயே இந்த ப்ராஜெக்ட் பட்ஜெட் தான் ஹை பட்ஜெட் மூவியா இருக்கு அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லிருக்காரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு படங்கள் வந்திருக்கு இதை தாண்டி ஸ்பின் ஆஃபா வந்து நன் இந்த மாதிரி படங்களுமே வந்திருக்கு பட் காஞ்சூரிங் இந்த பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ வந்து கடைசியா பார்ட் த்ரீ ரிலீஸ் ஆயிருந்தது பார்ட் த்ரீ வந்து ஒரு ஓகே ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் தான் வந்து கிடைச்சிருந்தது அந்த பார்ட் த்ரீ வந்து வந்து ஹாரர் அப்படிங்கிறத தாண்டி மேக்ஸிமம் ஒரு த்ரில்லர் டோனில் தான் வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ஸோ மூணு பார்ட்டில் வந்து பார்ட் டூ தான் வந்து பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் அந்த படத்து கிடச்சிருந்தது இப்போ பார்ட் த்ரீயை தாண்டி அடுத்து காஞ்சரிங் பார்ட் ஃபோரும் வரப்போது இந்த நியூஸை வந்து போன வருஷமே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சரிங் பார்ட் ஃபோரோடைய ஸ்கிரிப்ட் வந்து டெவலப்மெண்ட்டில் இருக்குது பார்ட் டூ பார்ட் த்ரீக்கு ஸ்கிரீன் பிளே ரைட் பண்ண டேவிட் அவர் தான் இப்போ காஞ்சிங் பார்ட் ஃபோரோடைய ரைட்டர் சோ இப்போதைக்கு பார்ட் ஃபோரை பத்தி இந்த நியூஸ் வந்து கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வார்னர் ப்ரோஸ் டிஸ்கவரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு புது ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா மே மந்த் வந்து லான்ச் பண்ண போறாங்க ஸோ வார்னர் ப்ரோஸ் உடைய ஹெச்பிஓ மேக்ஸ்ல இருக்கிற கண்டென்ட் டிஸ்கவரியோடைய டிஸ்கவரி பிளஸ்ல இருக்கிற கண்டென்ட் இந்த ரெண்டு கண்டென்ட்டுமே வந்து இப்போ இந்த மேக்ஸ் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரீமிங் சர்வீஸ்லுமே அவைலபிளாக இருக்கும் அதை தாண்டி புதுசா நிறைய நிறைய கண்டென்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அந்த வகையில் காஞ்சூரிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவி சீரீஸாக வந்து இந்த மேக்ஸில் வரப்போகுது ஸோ அதுக்கான ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் டெவலப்மெண்ட்டில் இப்போ இந்த ப்ராஜெக்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரியுமே நியூஸ் வந்திருக்கு ஸோ இது எல்லாமே தான் இன்னிக்கான அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்த்த அப்டேட்ஸை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் அதை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம டிலேட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம் இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க